வணக்கம் நண்பர்களே, மிக நல்ல தகவல். சற்று முன்பு அமைச்சர் செங்கோட்டையன் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் காலி பணியிடங்களில் நிரப்பப்படும் என்று அறிவித்துள்ளார். பாலிமர் நியூஸில் இது வந்த செய்தி, பல பேர் பார்த்துருப்பீங்க, பல சேனலில் கூட இதை வந்து காட்டியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. சரிங்களா, இது உண்மை தகவல், உறுதிபட தகவல். நாளை மறுநாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடப்போது, அதற்கு முன்பே யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒரு நல்ல அறிவிப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனுடைய தொடக்கம்தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஏன்னா இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள் கண்டிப்பாக தேர்வு அட்டவணை, அதாவது எதற்கு தேர்வுனா அரசியல்வாதிகளுக்கு தேர்வு, தேர்தல், அந்த தேர்தல் பணி, தேர்தலை அறிவிச்சிட்டாங்கன்னா இது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதத்துக்கு போயிடும். தேர்வுகள், சப்போஸ் நியமன தேர்வுகள் வந்தால் இவங்க நினச்சா ஒரே ஜிஓ போட்டு என்ன பண்ணலாம்னா பழைய ஜிஓவை கேன்சல் பண்ணி பணி நியமனத்தை வழங்க முடியும். ஏற்கனவே மிக மிக கம்மியான நண்பர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. 34,000 ஆசிரியர்கள் மட்டுமே 2013, 2017, 2019 மூணு தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்ற நண்பர்கள், மொத்தமே 34,000 நண்பர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். மீதி 48,000 பேர், 82,000 48,000 பேருக்கு ஏற்கனவே பணி வழங்கியாச்சு. 30-34,000 பேர் 8 வருடத்தில். இதில் பல பேருக்கு 45+ ஏஜ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு பணி வாய்ப்பு கண்டிப்பாக நழுவி போயிடும். அதற்கும் நாங்கள் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். ஆகவே 45+ 40+ ஓசி குரூப்புக்கு, 40+ பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் 45+ சரிங்களா வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. ஆனால் இது தேர்தல் காலம், அட்லீஸ்ட் இந்த இயராவது ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கொரோனா அட்டாக் பண்ணதால் ஒரு சிலருக்கு இப்போ 45 வயது முடிந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும். அதனால் இந்த ஒரு முறை கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காலி பணியிடங்களில் இந்த 34,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். 34,000 ஆசிரியர்களுக்கும் காலி இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில் 7,100 உபரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது கடந்த வருடம் 12,000 ஆசிரியர்கள்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் 2021 ஜனவரி நிலவரப்படி 7,100 உபரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. மேலும் ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து 6th to 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு பாடத்தை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. தமிழ், ஆங்கிலம், அதே மாதிரி கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், இந்த 5 பாடங்களோடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு பாடமும் நடத்த போகிறாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தேர்வுகள் நடைபெறும், தேர்வுகள் நடைபெற்றாலும் அது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து இருக்கிற உயரதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி பேப்பரில், பல பேப்பரில் பப்ளிஷ் ஆகிருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லையும் அந்த எவிடன்ஸை அப்லோட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதனால் என்ன ஒரு நன்மைனா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100,000 பேர் இருக்கிறாங்க. பிசிஏ, எம்சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க முடித்தவங்களே அதிக பேர் இருக்காங்க. பிஎட் முடித்தவங்க கிட்டத்தட்ட 80,000 பேர் பக்கத்தில் இருப்பாங்க. ஆகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு, புது பணியிடங்கள் உருவாகப்போகுது. இந்த புது பணியிடங்கள் உருவானால் ஏற்கனவே தமிழ், ஆங்கிலம், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு கண்டிப்பாக குறையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வித்துறையிலிருந்து புது ஆசிரியர்களை நியமிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற 7,100 உபரி ஆசிரியர்களை பயிற்சி கொடுத்து அவங்கள கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசிரியர்களாக மாற்றலாம் அப்படியும் ஒரு முடிவு வந்து பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்கிறதா நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நண்பர்களே, இன்றைக்கி பல நல்ல நியூஸ் வந்திருக்கு. பல பேப்பரில் என்ன வந்திருக்குன்னா, பல மீடியாக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வயது வரம்பை உயர்த்த கோரிக்கை, டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கிட கோரிக்கை,
ஓகே, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெட்டு பாஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட 100,000 பேர் பக்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிற ஒரு மாநில அமைப்பு, டெட் தேர்ச்சி பெற்றோர் மாநில அமைப்பு கூட்டுக்குழு அமைப்பு வந்து நேற்று திருச்சியில் பல கோரிக்கைகளை வழங்கியிருக்காங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு. எங்களை நீங்கள் பாத்தியாராக பார்க்காட்டாலும் வாக்காளர்களாக பாருங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த 100,000 ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டெட்டு பாஸ், அதாவது டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டீச்சர்ஸ் மட்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,00,000 பேர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அதிகப்படியாக 8,00,000 பேர் எழுதியிருக்காங்க டெட்டு அதிகப்படியாக. இதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 20,00,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதே டெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க, எழுத வர்றது கிட்டத்தட்ட 7,00,000 பேர் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் மிக விரைவில் பணி நியமனம்னு ஒரு நல்ல அறிவிப்பை செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இதற்கு முன்பே பல முறை அறிவித்துள்ளார் பணி வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது, இது வந்து தேர்தல் காலம், தேர்தல் காலம், சரிங்களா? தேர்தல் காலத்தில் அப்படி சொல்லிட்டெல்லாம் போக முடியாது. முன்னாடி இருந்தது இப்போ வேற, முன்னாடி இருந்தப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்க, சரிங்களா? தனித்து போட்டிட்டாங்க ப்ளஸ் ஒரு சில கட்சிகளை மட்டுமே கூட்டணியில் வச்சுருந்தாங்க. அதனால் வாக்குகள் சிதறிச்சு. உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் தேமுதிக மதிமுக அதே மாதிரி வாசன் அவர்களுடைய கட்சி, திருமாவளவன் அவருடைய கட்சி, முத்தரசன் அவர்களுடைய கட்சி, அதாவது இதெல்லாம் தேசிய கட்சிகள், இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து பாண்டவர் அணி, ஐவர் அணி என்ற ஒரு குழி அமைத்ததால் ஒரே ஒரு பர்சன்டேஜில் தான் ஓட்டு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் உள்ள வித்தியாசம். ஒன்லி 1%, ஏடிஎம்கே 43%, டிஎம்கே 42%, சரிங்களா? அதனால் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட இவர் பல புது அறிவிப்புகள் வெளியிட்டதால், அதிமுக பல புது அறிவிப்புகளை வெளியிட்டதால் பள்ளிக்கல்வித்துறையில் 7.5% மாணவர்களுக்கு மருத்துவ வாய்ப்பு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடன் தள்ளுபடி, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தது, இந்த மாதிரி பல மக்கள் நலப்பணிகளை செய்ததால் இவங்க இன்னும் நம்புகிறாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. ப்ளஸ்ஸு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமன்றதால் டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது டெட்டுக்கு ஏற்கனவே 34,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறதால இவங்க 34,000 பேர் கிடையாது, 34,000 குடும்பம் ப்ளஸ் டெட்டுக்கு ஆதரவாக அத்தனை ஆசிரியர்களும், 10,00,000 ஆசிரியர்களும் உறுதியோடு இருப்பாங்க, உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் அந்த 10,00,000 ஓட்டுகளை அவங்க மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அதனால் விரைவில் பணி நியமனம் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே, கண்டிப்பாக இருக்குது, அதிகமாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. எனிவே இன்னும் 2 நாட்களில், அதிகபட்சம் 3 நாட்களில், 4 நாட்களுக்குள் நமக்கு ஒரு நல்ல முடிவு பள்ளிக்கல்வித்துறை அறிவிக்கும் என்றே தெரிகிறது. ஆகவே பொறுமையுடன் காத்திருப்போம், நல்ல முடிவு விரைவில் அரசால் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், தன்னம்பிக்கையின் குறியீடாக ஒரு லைக் கொடுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.